தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி தேனி வடக்கு மாவட்டம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் தலைவரிடம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளிக்கப்பட்டது. இந்து முன்னணியின் மாவட்ட பொதுச் செயலாளர் முருகன்ஜி, மாவட்ட செயலாளர் உமையநாதன், மாவட்ட செயலாளர் ஆட்டோ முன்னணி ஆச்சி கார்த்திக், ஆட்டோ முன்னணி நகரத் தலைவர் ரவிக்குமார் மற்றும் பொறுப்பாளர்கள் சேர்ந்து கொரோனா பேரிடர் காலத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர்கள் வறுமையில் வாடி தவிக்கின்றனர். எனவே அவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் நிவாரணத் தொகையாக 5000 வழங்க வேண்டும் என்றும், கடன் வாங்கி ஆட்டோ ஓட்டும் ஓட்டுநர்கள் செலுத்த வேண்டிய கடன் நிலுவைத் தொகையில் வங்கியில் விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், விரைவில் ஆட்டோக்களை இயக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் தலைவர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது.